முதல்ல எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. லக்கிமேன் படம் வந்து எனக்கு நிறைய ரீசன்ஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷல் படம். ஏன்னா வந்து இயக்குனர் பாலாஜி வந்து என்னை சின்ன வயசில் நான் ஷார்ட்ஸ் போட்டு கிரிக்கெட் ஆடுறதுலேருந்து பார்த்துருக்காரு. ஸோ எனக்கு ஒரு அண்ணா மாதிரி, ஒரே தெருவு தான் நாங்கள், மகாலட்சுமி ஸ்ட்ரீட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்து அவரை தெரியும். எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு நிறையா சிந்திக்கக்கூடியவர், நிறைய புத்தகங்கள் படிப்பார், அறிவாற்றல் அதிகம். ஸோ அதை கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக இருந்தால் லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன் சக்ஸஸ் வரத்துக்கு. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் ஆக்சுவலாக. என்னென்னா வந்து அதாவது நகைச்சுவையும் நல்ல சிந்தனையும் சேர்ந்தால் ரொம்ப நல்ல படைப்புகள் வரும். ஸோ நம்ம ஊரில் காமெடி படம்னா வெறும்னா நம்ம சிரிக்கிறோம், அதை பார்த்து இது பண்ணுறோம். ஆனால் வந்து இப்போ பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நகைச்சுவை நடிகர்கள் பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜனங்களோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக போகிறாங்க. வெறும் கிளவுன்ஸ் மாதிரி நம்ம அவங்கள பார்க்குறதில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் ஒரு காமெடியும் அந்த பியூட்டி லைஃபோட லைஃப்பில் முக்கியமாக இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சேர்த்து இவ்வளோ அழகான படமாக கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாதிரி பாட்டு பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. லைக் வந்து ரொம்ப லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பழைய இசையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு எவர்கிரீனாக இருக்கக்கூடிய இசை பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் திரும்ப திரும்ப பண்ணணும் சினிமாலன்னு ரொம்ப ஆசை. ஸோ பாட்டெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப நல்ல ஒரு ரசனை அவருக்கு பாடல்களை வாங்குறதுலேயும். அதே மாதிரி டைலாக்ஸ், நான் முதல்ல ஸ்கிரிப்டை கேட்டபோது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப இன்ஸ்பைர் ஆனது டைலாக்ஸ். அதாவது ஒரு ரெண்டு பக்கம் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு வரியில் சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த படத்தில் எல்லாருமே. ஸோ அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தேங்க்யூ பாலாஜி அண்ணா ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ஃபிலிம். ரொம்ப வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எல்லாமே ரைப் ஆகி, அதாவது சில பேர் யங்காக வந்துடுவாங்க, வந்துட்டு அப்புறம் ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ இவ்வளோ விஷயத்த உள்வாங்கி ஒரு ஸ்பஞ்சு மாதிரி இருந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவரோட முதல் படத்தை அவர் இயக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் வந்து இன்னொரு, நான் ரொம்ப நாளாக ரொம்ப ஒரு எனர்ஜி பாலாக பார்க்குற ஒருத்தர் யோகி பாபு அவர்கள், அறிமுகமே தேவையில்லை. அவர் வந்து சட்டிலாக நடிக்கிறாரு, ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாரெல்லாம் பண்ணுறோம். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நிறைய இடத்துல பெரிய நடிகன் நினைக்கிறேன் அவர் காமெடி நடிகன் சொல்கிறத விட அவர் நடிகர் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் இனிமேல். அண்டு ஒரு பெரிய படங்களை வந்து, கதைகளை வந்து ஏந்த முடியுது, அதை ஹோல்ட் பண்ண முடியுதுனாலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து இன்னும் அவர் நிறைய புகழ் அடையணும், இன்னும் தனியாக நிறைய படங்கள் அவர் பண்ணணும், இந்த மாதிரி கண்டென்ட் படங்கள் நிறைய பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அஃப்கோர்ஸ் வீரா பிரதர், அனதர் பில்லர் இந்த ஃபிலிம். அந்த குட்டி பையன் பயங்கரமாக ரொம்ப சிரிக்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் எல்லாரையும். தேட்டரில் பயங்கரமாக, இனிமேல் போக முடியாதுப்பா, மாப் பண்ணுவாங்க உன்னை, தனியாக போயிடாது, என்ன சேஃபாக போயிட்டு வந்துரு படம் பார்க்கும்போது. பயங்கர லட்டு மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு, நல்ல வெரி டேலண்டட் கை, காட் பிளஸ். மதன் என்னுடைய காலேஜ் நண்பர், நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறோம் அப்போ. இன்னும் நிறைய நல்ல படங்களில் அவரோட கான்ட்ரிபியூஷனை வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசர்ஸே சொல்கிறாங்க அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்னு. அதான் லைக் ஐ சட், எடிட்டர்ஸ் வந்து பின்னாடி நிறைய பண்ணுவாங்க, அது வந்து முன்னாடி ஃப்ளாஷியாக தெரியாது. ஆனால் ஒரு படத்துடைய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து எடிட்டர்ஸ் தான். அதில் வந்து ரொம்ப ஒரு முன்னிலையில் இன்னைக்கு மதன் தான் இருக்கார். ஸோ அவரும் நிறைய உதவி பண்ணார் இந்த படத்தில், இசை எப்படி இருக்கலாம் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணும்போது. அண்ட் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ப்ரெஸ் ஷோக்கு நான் இருக்க முடியல, பட் நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. அதாவது வந்து சிம்பிளான ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது ஐ ஃபீல் நம்மளுக்கு நம்மக்கிட்ட லாஸ்ட் ஆகிடுச்சோம். ஏன்னா நம்ம பெரிய பெரிய விஷயத்த தேடி பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற படங்களை விட கொஞ்ச நாள் இந்த சிம்பிளான சொல்யூஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணுற படங்கள் வந்து ரொம்ப மனசுக்கு பிடிக்கிற படங்களாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வரிசையில் கண்டிப்பாக லக்கிமேன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஆக்சுவலாக பாலாஜி பற்றி. அவர் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பாடல்கள் ஃபுல்லாகவே அவர் சொன்னது தான் நிறைய விஷயம். அந்த இதுதான் இந்த சந்தோஷமாக இருக்கட்டும், தொட்டு தழுவும் தென்றல், எல்லாத்துலேயுமே வார்த்தையிலேருந்து முதலே அவரே காயின் பண்ணிட்டு வந்துடுவார். நான் எழுதணுன்னாலும் அவரே வச்சிருப்பார் ஒரு வார்த்தை, அதை எப்படியா நுழைச்சிருவார் உள்ள. ஸோ அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் இருந்தது. பாடல்கள் வந்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. வார்த்தைகள் ஒரு இசைத்தன்மை இருக்கணும், ரொம்ப வல்லினமாக இருக்க முடியாது, சாஃப்டாக இருக்கணும், குழைய வேண்டிய இடத்துல குழையணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணார். பின்னணி இசையில் என்னோடய ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் மனோஜ், அஸ்வின், வாஸ்ட இசைக்கலைஞர்கள், மிக்ஸ் மாஸ்டர் பண்ண சாய் சிரவணம், ரொம்ப முக்கியமான நன்றி அவருக்கு சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்து ரிச்சர்ட் ஹார்வின்னு ஒரு பெரிய கம்போசர் இருக்கார். ஆக்சுவலாக இந்த பாட்டோட ஜூக் பாக்ஸ் கீழே அவர் வந்து ரொம்ப பெரிய கம்போசர் ஹாலிவுட்டில். அவர் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட்லாம் பண்ணியிருக்காரு, ஒரு யூடியூப் கமெண்ட்டாக வந்தது, அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து இந்த பாட்டை வந்து அவர் ரிச்சர்ட் ஹார்வி கேட்க காரணமாக இருந்தவர் வந்து சாய் சிரவணம் தான்.
ஸோ அவர் வந்து அவருடைய ஆக்சுவலாக அவரோட இன்வால்மெண்ட் வந்து இன்றியமையாது. கடைசி நிமிஷம் அவருக்கு 2 மாதம் அவர் வேலை செஞ்சார். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் மியூசிக்கில் நல்லா கேட்கணும்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பதிவுகள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்ததுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷனை நான் இங்கே கண்டிப்பாக சொல்லணும். என்னோடய அசிஸ்டன்ஸ் இங்கே யாரும் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் அவங்களையும். கடைசியாக வந்து அகெயின் நான் எல்லா விழாலையும் சொல்கிற மாதிரி தான், சக்திவேலன் சார் வந்து இருக்கிறது வந்து எப்படின்னா, ஒரு அவர் இருக்காருன்னா ஓகே நம்புகிறாங்க ஆடியன்ஸ் அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணுற அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியாவும் இருக்குது. லைக் குடும்பங்கள் வந்து பார்க்கக்கூடிய கண்ணியமான அழகான மனசுக்கு ரொம்ப, ஏன்னா சங்கடமான படங்களும் இருக்குது. இப்போ போயிட்டு ஐயோ இதை பார்த்தா நல்ல படம் தான், ஆனால் ரொம்ப நம்மளுக்கு நைட்டு தான் ஆகிடுமோ வரும்பொழுதுன்ற மாதிரி படங்கள்லாம் வருது. அதே நேரத்தில் அது தவறில்லை, ஆனால் அதே நேரத்தில் வந்து நல்ல ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களை வலியுறுத்துகிற அதே மாதிரி ஒரு உழைக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்றைக்கி என்னங்கிறது அது இன்னும் பிரதிபலி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு கஷ்டப்படுறவங்க, இன்றைக்கி கூட எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களையும் சினிமா தொடர்ந்து பிரதிபலித்தா தான் சினிமாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆக்சுவலாக கலைக்கு அதுதான் அடித்தளம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி படங்களை வர்த்தக படங்களாக மாற்றுறதுக்கு பெரிய உறுதுணை அவர். ஸோ அகெயின் ப்ரெஸ்ஸுக்கும் நன்றி. இது நீங்கள் நல்ல படம், இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக போன குட் நைட்லேயும் இங்கே தான் பேசணும் இதே விஷயந்தான். அன்றைக்கி பேசினதுக்கப்புறம் உங்கள் பவர் என்னன்னு காமிச்சிங்க. அலையலையாக போனாங்க ஆடியன்ஸ் தியேட்டருக்கு. ஸோ நல்ல படங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை நல்லபடியாக போய் ஜனங்கக்கிட்ட சேர்த்து தியேட்டருக்கு எல்லோரும் வர மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் பணியாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த கிஷோர் சார் அவர் இங்கே இல்லை, ஆக்சுவலாக உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரல. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்வரூப் அவருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு இந்த இதுதான் இங்கே சந்தோஷம், பாட்டுக்கு இப்போ தான் மியூசிக் வீடியோ ஒன்று ஷூட் பண்ணோம் அவசர அவசரமாக. படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிற நாளுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த டீமும் அதை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. திங்க் மியூசிக்கோட அந்த டீம் அவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து திங்க் மியூசிக்கில் தான் என்னுடைய பெஸ்ட் ஒர்க் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு லக் ஃபேக்டர், ரொம்ப க்ரெடிபிலிட்டி கொண்டு வராங்க மியூசிக் ஃபார் மியூசிக் அப்படிங்கிற விஷயத்தில். ஸோ திங்க் மியூசிக் லேபிளுக்கு ரொம்ப நன்றி. திங்க் மியூசிக் சந்தோஷ் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்பயுமே வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது வர சிக்கல்னா இது எப்படி பிளேஸ் பண்ணுறது, எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்ற மாதிரி திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைஞ்சால் வந்து அதுக்கான நிலைமை மாறும். திரும்ப வந்து நம்ம கதை பின்னாடி போக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்போ திரும்பவே கண்டென்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அதை ஏற்றுக்கிறாங்க, பெரிய நடிகர்கள்லேருந்து எல்லாருமே அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம எப்படி கேரளாவில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம இங்கே ஒரு சினிமா புரட்சியை உருவாக்கணும். ஸோ அதுக்கு எல்லாருடைய பங்கும் இருக்குது, ப்ரெஸ்ஸு, ப்ரொடியூசர்ஸ், கலைஞர்கள் எல்லாருடைய பங்கும் அதில் இருக்குது. ஸோ அதை நோக்கி நகருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான தாட்டோட இன்றைக்கி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.